வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகை வைகை புயல் வடிவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடி ஜாம்பானாக இருந்தார். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தில் கண்டிப்பாக நடிகர் வடிவேல் இருப்பார். அந்தளவுக்கு ரொம்பவே பிஸியான ஆக்டராக இருந்தார். சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் தலையீட்டு காரணமாக பல பிரச்சனைகளை சந்தித்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கார். அவர் ரொம்ப வருஷம் படத்தில் நடிக்கணுனாலும் இப்போ முடிய மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட காமெடியாக தான் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு இவரோட காமெடி எல்லாமே இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கங்கை அமரன், ராதா ரவி, நமிதா, காயத்ரி ரகுராம், குஷ்பு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்களும் பாஜக கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ரூமர்ஸ்லாம் ஒரு ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு. இதுக்கு நடிகர் வடிவேலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலாவது கட்சியாவது அதெல்லாம் ஒன்றுமில்லைங்க, எல்லாமே புரளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து பாஜக கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாமே வெறும் ரூமர் தான்.